ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கீஷா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடிங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான ரெசிபிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதை 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 125 கிராம், பச்சரிசி 100 கிராம், வத்தல் 100 கிராம், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 50 கிராம், சோம்பு 25 கிராம், பெருங்காயத்தூள் 25 கிராமுங்க. பெருங்காயத்தூளுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்குங்க. இப்போது ஒவ்வொன்றா வறுத்துட்டே வந்துடலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுக்கணுங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணுங்க. இந்த மல்லி விதையில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குங்க. இதை தனியா விதைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போது வத்தலை சேர்த்துக்கலாங்க. வத்தலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 to 4 minutes ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா வாசனையாக மணமணக்குங்க. இப்போது அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது கடலைப்பருப்பை எடுத்துக்கலாங்க. அதை ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுபடணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த சாம்பார் பொடி ரெசிப்பியில் கடலைப்பருப்பு மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன். இன்னும் சிலர் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் சேர்ப்பாங்கங்க. அது ஒரு விதமான சுவையில் இருக்குங்க. இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பச்சரிசி சேர்த்து வறுத்துடலாங்க. இந்த பச்சரிசியை வறுக்கும்போது வாசனை செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இதில் ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்குங்க. இந்த பச்சரிசியை வறுத்து சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இதை மிஸ் பண்ணிட வேணாம். பச்சரிசி நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தை வறுக்கும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வறுபட்டுருங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதுங்க. இந்த ஜீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது அகத்தை சீர் செய்கிறனாலேயே ஜீரகம்னு பேர் வந்துச்சுங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சோம்பை சேர்த்துக்கலாங்க. சோம்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே 3 to 4 minutes ஃப்ரை பண்ணணுங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போது லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தூளை ஒரு 30 செகண்ட் போல் வறுத்தா போதுங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்குங்க. பெருங்காயம் சேர்த்தாலே உடலில் உள்ள செரிமான பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யுங்க. வெங்காயத்துலேயும் பூண்லேயும் உள்ள மருத்துவ குணங்கள் தாங்க இந்த பெருங்காயத்துலேயும் இருக்குது. அதனால் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போது தட்டில் சேர்த்து ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க. இதுவே நீங்கள் ஜாஸ்தி அளவில் செஞ்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 90% அளவு நம்ம கிரைண்ட் பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக குறை குறன்னு இருந்தால் செம்ம டக்கராக இருக்குங்க. இப்போது கிரைண்ட் பண்ண பொடியை மறுபடியும் தட்டில் பரப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா அதுவும் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு டைட் ஜாரில் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. இந்த சாம்பார் பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.